குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஞானம் என்றால் என்ன, இந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஞானம்ன்றது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். அந்த பேரை வச்சே நம்ம பெருசாக பில்டப் பண்ணிக்கணும்னா, ஏதோ ஞானம்னா ஏதோ மிகப்பெரிய மெட்டீரியல் போல், ஏதோ மிகப்பெரிய யோக சாதனையெல்லாம் பண்ணி மிகப்பெரிய லெவலில் காட்டுக்குள்ளெல்லாம் தவம் பண்ணி உட்கார்ந்து நம்ம இதெல்லாம் பண்ணாதான் ஏதோ ஞானம் என்பது கிடைக்கும்னு நினச்சிக்கிறோம். அது இல்லை ஞானம். ஞானம் என்பதற்கு பல்வேறு விதமான நம்ம டெஃபினிஷன் கொடுக்கலாம். உங்களை குழப்பி விடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, என்னை இப்போ நான் ஒரு பெரிய பில்டப்பான ஆளாக நான் காட்டிக்கணும்னு நான் நினச்சிட்டேன்னு வைங்க, வேறு மாதிரிலாம் உங்களை கொண்டு போய் சுற்றி விட்டு கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்போம். அழகாக எப்படி இப்போ நான் புத்திசாலின்னு என்னை காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா, அப்படின்ற மாதிரிலாம் நான் பண்ணுவேன். ஆனால் அதை பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. மற்ற நபர்கள் மாதிரி இருக்கிறத ஃப்ராங்காக ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுறேன். ஞானம் என்றால் அறிவு, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ அறிவுக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம், அங்கே தான் விஷயம் இருக்குது. சாதாரண அறிவை சிற்றறிவு என்று சொல்கிறோம், ஞானம் என்பதை பேரறிவு என்று சொல்கிறோம். சரி, சாதாரண சிற்றறிவுக்கும் இந்த பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் புத்தகங்களில் படிக்கக்கூடியது, இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கக்கூடியது, ஒரு வீடியோவில் பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி நீங்கள் எதை படிச்சிங்கனாலும் சரி, நீங்கள் ராக்கெட் சயின்ஸே படிச்சிருந்தீங்கனாலும் சரி, உட்கார்ந்த இடத்துலேருந்து எப்படி செயற்கைக்கோள இந்த விண்ணிற்கு அனுப்புவது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் படிச்சிங்கனாலும், டார்வின் தியரிகளையும் நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியை தாண்டின விதிகளையும் எல்லாம் நீங்கள் படித்து கரைச்சி குடித்து, இசை சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு இல்லை, சினிமா சம்மந்தப்பட்ட அறிவு இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய அறிவு இல்லை, உலகத்திலேயே மிக உயர்ந்த புத்திசாலிக்கு உட்கார்ந்து பாடம் எடுக்கக்கூடிய அறிவு, இந்த எந்த அறிவும் உங்களுக்கு இருந்தாலும் அது அனைத்தும் சிற்றறிவு தான். இதை நான் சொல்லலை, மாபெரும் உயர்ந்த ஞானிகள் சொல்கிறாங்க. அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டை முனிநாதர், 15 சித்தர்களாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளாக இருக்கட்டும், பரஞ்சோதி மகானாக இருக்கட்டும், ஞானம் அடைந்த அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இந்த உலகம் சார்ந்து, இந்த பூமியை சார்ந்து எந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அது சிற்றறிவு தான். ஏன் அதை சிற்றறிவு என்று சொல்கிறார்கள், அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இது புரிஞ்சிருச்சுன்னா அந்த ஈகோன்றது மனிதனுக்கு உடைய ஆரம்பித்து விடும். ஏன் அது சிற்றறிவு அப்படின்னா, இது அப்போ எனக்கு பெரிய விஷயம் இல்லையாங்க, இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன், அது மூலிமா எனக்கு வருமானம் வருது, அது எப்படி எனக்கு சிற்றறிவு ஆகும்னு சொல்லி டக்குன்னு உங்கள் ஈகோ டச் ஆகலாம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இசையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஞானி ஆகிட்டேன் நான், இசை ஞானம் எனக்கு கிடச்சிருச்சு, ஒரு 1000 படங்களுக்கு மேலே நான் பாடல் போட்டிருக்கேன். அப்போ நான் வந்து சின்ன பையன், நான் எப்படிங்க இதை நீங்கள் வந்து நீங்கள் ஞானம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது இசை ஞானம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுவும் சிற்றறிவு தான். என்னங்க நீங்கள் எதை சொன்னாலும் சிற்றறிவுன்றீங்க. அப்போ பிளாக் ஹோலை பற்றின விஷயங்களை நான் இன்டர்ஸ்டெல்லர் படம் எடுக்கிற அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், ஃபிசிக்ஸ் லெவலில் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் சிற்றறிவு தான். ஏன் சிற்றறிவுன்னா, இந்த விஷயங்கள் நீங்கள் எதை தெரிந்திருந்தாலும், இந்த சிற்றறிவு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு ஆணவத்தை கொண்டு வந்து விடும். எப்படிப்பட்ட ஆணவத்தை கொண்டு வந்து விடும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஆணவத்தோடு சில பேர் இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற ஆணவம் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கும். அந்த கான்சி, இது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் இருந்தாலே என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனக்கதவுகள் மூடிவிடும். அப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் எப்படி விடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தவே நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அறிவே உங்களுக்கு இருக்குது, செயற்கைக்கோளை விண்ணில் ஏவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவு வந்துருச்சு, வேறு லெவலில் நீங்கள் அதை வந்து படித்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது தெரிந்திருந்தால் இது உங்களுக்கு வாழ்வில் நிம்மதியை கொண்டு வந்து விடுமா, அதுதான் அடுத்த கேள்வி. எப்படி, ஆமாம் எனக்கு நிம்மதியை கொண்டு வந்து விடா, நிச்சயம் நிம்மதியை கொண்டு வந்து விடாது. ஏன்னா நிம்மதிக்கும் நாம் கற்ற அறிவுக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்கனாலோ இல்லை பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்கனாலோ அது மூலியமாக இந்த உலகத்தில் நீங்கள் அரசன் ஆகலாம், இல்லை பிரசிடெண்ட் ஆகலாம், இல்லை பிரதமர் ஆகலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், ஆனால் பணம் ஈட்டக்கூடிய விஷயமோ செல்வத்தை ஈட்டக்கூடிய விஷயமோ உங்களுக்கு நிம்மதியை தரவே தராது.
இந்த அளவுக்கு ராக்கெட் சயின்ஸை படித்தவனும் இசை ஞானம் உள்ளவர்களும் இன்னும் மிகப்பெரிய தொழில்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயங்கக்கூடிய விஷயம் இந்த ஞானத்திற்காக தான், இந்த பெரு பேரறிவுக்காக தான். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை கற்றிருந்தாலும் கூட பாப் மார்லே போன்ற ஆட்கள், முகமது அலி போன்ற ஆட்கள், இந்த மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களே, இதில் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் தேடினது கிடைக்கல, இன்னும் நான் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வயது போன காலத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிவு வருது. அப்போ எதை தேடி அவங்க ஓடுறாங்க, அவங்க தேடி ஓடக்கூடிய அந்த விஷயம்தான் நிம்மதி. அந்த நிம்மதி எப்போ வரும், த ப்ராசஸ் ஆஃப் அன்லேர்னிங், எப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒவ்வொன்றா மறக்க ஆரம்பிக்கிறீங்களோ. அப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டு பைத்தியக்காரனா தெரியணும் அப்படி சொல்லலை, இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் இதனால் எனக்கு பயனில்லை அப்படின்ற புரிதலும் உணர்தலும் உங்களுக்கு சிற்றறிவை பற்றி வந்துவிட்டது என்றால், இந்த உலகம் சார்ந்த கல்வியில் வந்துவிட்டது என்றால், அந்த ஆணவம் குறையும். அந்த ஆணவம் குறையும் போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட மனம் ஒடுங்கும். அந்த மனம் ஒடுக்கம் பெறும்போது இந்த ஞானம் என்பது கிடைத்துவிடும். நான் ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு 1000 பாட்டு போட்டிருந்தாலும் சரி, நான் ராக்கெட்டே ஓரளவுக்கு எனக்கு அறிவு இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, 10 காசு கூட பிரயோஜனம் இல்லைங்கன்ற அந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களா, உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏனென்றால் அறிவு என்பது தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்வது, ஆனால் ஞானம் என்பது தினமும் எதையாவது நீங்கள் கைவிடுவது. ஏன் கைவிடணும், அங்கே அடுத்த விஷயம் இருக்குது. தினமும் இது எனக்கு வேண்டாம், இது தேவையில்லை, இதனால் பலன் இல்லை, பயன் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த நிம்மதி எனக்கூடிய அந்த நிலையை அடைவீர்கள். அந்த நிம்மதி எனக்கூடிய அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா போதும், அந்த பரவசமான நிலை, சும்மா இருந்தாவே சுகம் அப்படின்ற அந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதை தான் வந்து ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக இருந்தா, யூ ஆர் ஆல்ரெடி சர்ச்சிங் த டைமண்ட் நெக்லஸ் விச் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் நெக் அப்படிங்கிறான். உங்கள் கழுத்தில் இருக்கு ஆல்ரெடி அந்த நெக்லஸ் இருக்குங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நெக்லஸ் கழுத்தில் இருக்கிறது தெரியாமல் அதை ரூம் ரூமாக போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ என்ன, இந்த ரூம் ரூமாக தேடுறது தான் சிற்றறிவு, இந்த உலகம் சார்ந்த அறிவு. அதை விட்டுட்டு அது தேவைதான், பணம் சம்பாதிக்கிறது மற்ற விஷயத்துக்கெல்லாம் தேவைதான், அது நிரந்தரம் அல்லன்ற அந்த உண்மையை உணர்ந்து எந்த ஒரு மனிதன் பேரறிவு நோக்கி, அந்த ஞானம்ன்றதை நோக்கி, நான் ஒன்றும் இல்லைன்னு சும்மா உட்காந்துட்டானா போதும், எல்லாம் அவனுக்கு கிடச்சிரும். அந்த பரவசம்ன்றது கிடச்சிரும், ஆனந்தம்ன்றது கிடச்சிரும், இறைநிலைன்றது கிடச்சிரும், இந்த உலகம் தாண்டிய விஷயம்ன்றது கிடச்சிரும், எல்லாம் புரிஞ்சிடும். சும்மா இரு, இதுதான் மிகப்பெரிய உபதேசம். அதுக்குன்னா நம்ம மிகப்பெரிய லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும்.